இந்த சட்டவிரோத நில ஆக்கிரமிப்பாளர்கள், சட்டவிரோத தொழில் செய்யக்கூடியவர்கள், சட்டவிரோத வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களோட பட்டியலில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்களை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் குற்றத்தை செய்வதற்கு ஒரு குரூப் இருந்துச்சு, ட்ரைப்ஸ், கிரிமினல் ட்ரைப்ஸ். அந்த கிரிமினல் ட்ரைப்ஸோட ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடக்கூடிய போராடுகின்ற சமூகங்களையும் சேர்த்து ஒரு குற்றவாளி சமூகமாக, ஒரு குற்ற பரம்பரைகளாக எப்படி அடையாளம் கொண்டு வந்தாங்களோ, அதுபோல எங்கள் தலைவரை இந்த நில ஆக்கிரமிப்பாளர்களோட, ரவுடிகளோட, சமூக விரோதிகளோட சேர்த்து ஒரு முத்திரை குத்தணுங்கிற முயற்சியில் இந்த உள்ளூர் அரசியல்வாதிகள், தமிழகம் தழுவிய அரசியல்வாதிகள், நாங்கள் இன்றைக்கி பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்காக தமிழகம் முழுவதும் பம்பரமாக சுழன்று வேலை பார்த்தோம் எங்கள் கட்சிக்காரங்க. இதை அடிப்படையாக வைத்து கொண்டு இன்றைக்கி ஆளுகிற அரசாங்கம் இந்த ரவுடிகளோடு சேர்த்து எங்கள் தலைவருக்கும் ஒரு முத்திரை குத்தணும்னு சொல்லிட்டு எங்கள் தலைவருடைய வீட்டுக்கு வந்து சோதனையிட வந்தாங்க. சோதனையிட வந்து சோதனை முடிவெடுத்து சோதனைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம், சோதனையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது எந்த ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை, எந்த விதமான சட்டவிரோத பொருட்களும் அங்கே இல்லை. இருந்தாலும் இங்கே வேண்டுமென்றே ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட, அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட தலைவர் அவருடைய வீட்டில் சோதனை இடப்பட்டிருக்கு. அந்த சோதனையை கண்டித்து தான் நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தான். நாளைக்கு இதே 4 மணிக்கு அசிஸ்டன்ட் கமிஷனரோட அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிட இருக்கோம். இந்த இடத்துல தெரிவிக்கிறோம், நான் இன்னைக்கு உடனே இப்போ போய் மனு கொடுக்க போகிறோம். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸை முற்றுகையிட்டு இதற்கு நீதி கேட்க போகிறோம். எந்த அடிப்படையில் நீங்கள் தலைவர் வீட்டுக்கு சர்ச்சிங் வந்தீங்க? வாரண்ட்டி யாருக்கு வேணாலும் வேணாம். ஐயா, MK Stalin வீட்டில் சர்ச் பண்ணணும்னு வாரண்ட் வாங்குவீங்களா? காவல்துறை, நான் பெட்டிஷன் கொடுக்குறேன், நான் ஒருத்தர் மேலே பெட்டிஷன் கொடுக்குறேன், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மேலே கொடுக்குறேன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மேலே கொடுக்குறேன், அமைச்சர் ஐயா நேரு மேலே கொடுக்குறேன். நான் பெட்டிஷன் கொடுத்தா அவர் வீட்டில் சட்டவிரோத பொருட்கள் இருக்குது, அவர் வீட்டில் ஆயுதம் இருக்குது, அவர் வீட்டில் நில ஆவணங்கள் நிறையா இருக்குது, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சுருக்காங்கன்னு நான் பெட்டிஷன் கொடுத்தா இந்த காவல்துறை, திருச்சி மாநகர காவல்துறை அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்குமா? இதை பத்திரிக்காரங்க போடணும். அமைச்சர் மேலே நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம், எங்களுக்கு ரெக்கார்டு இருக்குது. நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தா கோர்ட்டில் வாரண்ட் வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்களா காவல்துறை? இது எதுக்கு, இது எதை காட்டுதுன்னா, முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சி. இது அரசியல் பழிவாங்குதலுக்காக நாங்கள் பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில் இருந்ததுக்காக இந்த ஆளுகிற திமுக கூட்டணி எங்கள் மீது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும், தலைவர் மீது ஒரு களங்கத்தை கற்பிக்க வேண்டும் என்று நடத்தியிருக்கு. விரைவில் வரப்போகிற தேர்தலில் முத்திரையர்கள் யார், முத்திரையர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு இந்த திமுக முத முதல்ல திமுக தலைவரை உருவாக்கின குளித்தலை பகுதியிலிருந்து சொல்கிறோம். குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் ஒருவனாக நான் சொல்கிறேன், இந்த திமுகவுக்கு அழிவு காலம் முத்திரையர்கள் கையில் தான் வரப்போகுது. கூட்டணி இருக்கிறதால தான் எங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்தாங்க. எங்கேயுமே நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த முடியாது, எங்கேயும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிம்மதியாக நடத்த முடியாது. எல்லா நிர்வாகிகள் மேலேயும் வழக்கு தொடர்ச்சியாக, சின்ன சின்ன வழக்குகளை காரணம் காட்டி அவர்களை குற்றவாளிகளாக அடையாளம் காட்டுறது. ஆனால் அதே குற்றவாளிகள் கொலை வழக்கு உட்பட்டவங்களாம் திமுக இருக்காங்க. கொலை வழக்கை வச்சுக்கிட்டே திமுக ஒன்றிய பொறுப்பாளராக இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அவங்க மேலே எந்த நடவடிக்கை இருக்காது. ஆனால் சின்ன சின்ன ஆர்ப்பாட்டம் போராட்ட வழக்கு இருக்க எங்களை வந்து காவல்துறை மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்ததுன்னா, இதுக்கு காரணம் பாஜக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறது தான். குருமணிகண்டன் தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழக தேசம் கட்சி.